அது முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் இருக்கா அதிகமாக அவர் இஸ்லாமியர்கள் நினைப்பு மனுஷிய புத்திரன் சமஸ்கிருதத்தில் மனுஷன் தமிழில் மனிதன் மானிடன் அதுக்கு மானிடன்கிறத விட மானுடன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டு இப்படி எல்லாம் சொல் விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த சொல் விளையாட்டெல்லாம் உங்களுக்கு ஏன் ஞாபகப்படுத்துகிறேன்னா மனுஷன் மனுஷன் மனிதன் மானுடன் எல்லாம் மனத்தினால் அமைஞ்ச பேர். மனோகரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இப்போ சித்தம் அகங்காரம் புத்தி இதெல்லாம் புத்தின்னா உங்களுக்கு புரியும், உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையான்னு கேட்குறோம், மனசு இருக்கா இல்லையான்னு கேட்குறோம், உங்களுக்கு சித்தம் இருக்கா இல்லையான்னு கேட்கறதில்லை, உங்களுக்கு அகங்காரம் இருக்கா இல்லையான்னு கேட்கறதில்லை. இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாலு தான் அந்த கரணங்கள். அதில் மனங்கிற அந்த கரணம் தான் முதல் நிற்கிறது. அந்த கரணம்னாலே அதுக்கு கருவின்னு பேர். அது உடம்புக்குள்ளே இருக்க கருவியில் அந்த கரணம். அந்த கரணம்னா அந்தங்கிறத டிசன் தட்டுங்கிற அர்த்தத்தை கொடுத்துருக்காரு. அந்த கரணம்னா இந்த கரணம் தான் கேட்கப்பாரு. அது டிசன் தட்டு அர்த்தம் அந்த அந்த கரணம் அந்த கரணம் எல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை தான். அந்த கரணம் பொறிகள் வெளியேடு கண்ணு காது மூக்கெல்லாம் பொறி இதெல்லாம் அவுட்டர் வெளிக்கருவி புறக்கருவி அகக்கருவி அதில் சிறந்தது மனம். அந்த மனம் மனித பிறவிக்கே விருத்தி உடையது. மாட்டுக்கும் மனம் உண்டு ஆட்டுக்கும் மனம் உண்டு பொறி செஞ்சதுக்கெல்லாம் மனம் உண்டு ஆனால் இவ்வளவு விருத்தி கிடையாது. அதனால மனோவிருத்தியுடையவன் மனிதன் அந்த கரண விருத்தியுடையவன் மனிதன். இதை வள்ளத்தருமன் சில இடங்களில் உபதேசங்களில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்கள். அந்த மனித பிறவியில் ஆன்ம லாபத்தை அடைய வேணும். மனித பிறவியினால் பெற்றுக்கொண்ட பலன் ஆன்ம லாபம் பிராண நஷ்டம். வள்ளலார் சொல்கிற ஒரே லாபம் ஆன்ம லாபம். ஒரு நஷ்டம் பிராண நஷ்டம். ஆன்ம லாபம் வேணுமானால் பிராண நஷ்டப்படக்கூடாது. பிராண நஷ்டம் என்பது சாவு, ஆன்ம லாபம் என்பது சாவு இல்லாதது ஆனந்தலா தருவாங்க. இன்னைக்கு பிராண நஷ்டம் இல்லாமல் ஆன்ம லாபத்தை பெற வேண்டுமானால் மரணங்களாக தருவாள் பெற வேண்டுமானால் ஜீவகாரியத்தில் உதவ வேண்டும். அந்த ஜீவகாரியம் என்பது அற்றாடுகள் ஈர்த்தல் புலால் தருத்தல் இப்படி வைத்துக்கொண்டு வெள்ளப்பெருமான் சொல்லுகிறார். கரு உற்பத்தி காலம் தொடங்கி பசி உண்டு. குழந்தை பிறந்த உடனே முதல் வேலை செய்யறது தொப்புள் பொடியும் நறுக்கிறது. பிரசவத்தில் அதான் முதல் வேலை. தொப்புள் பொடியை அகற்றி விடுவது. தொப்புள் பொடியை அகற்றுவதற்கு முன்பு தாயினுடைய உடம்பும் குழந்தையினுடைய உடம்பும் கரு பிண்டமாகிறது. பிண்டம் குழந்தையாகிறது. அந்த குழந்தையுடைய உடம்பும் தாயினுடைய கையும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதா தொப்புள் கொடி. அந்த தொப்புள் கொடி ஒளியாக சத்து உணவை கிரகித்து தான் பத்து மாதமும் கரு பிண்டமாகிறது. நீங்கள் திருவாசகத்தை படிக்கணும். இந்த வள்ளலார் அன்பர்கள்னா சில பேர் இருக்காரு. இந்த கூட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். புஸ்தங்கள் இருப்பார் பேரெல்லாம் சொல்லப்படாது நல்லா இருக்காரு. உங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர்கள். அறுப்பா தவிர வேற எதையுமே படிக்கப்படாது அப்படின்னு ஒரு கட்சி அது ரொம்ப சுத்த 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 சம்மாக்க கட்சி போட்டு உருப்படாது போச்சுக்காதுங்க. என்னை திட்டுருங்க நான் சைவப்படுத்தி ஏன்னா பூசிட்டு இருக்கேன். ஒரு மதி தாண்டியும் இருமதி தண்ணில் மும்மதி தண்ணில் அம்மதம் விளைத்தும் வள்ளலா திருவாசகத்திலிருந்து எங்கெங்கே எடுத்து வளர்க்க திருவாசகத்தில் பத்து வரியில் மாணிக்க வாசகர் சொல்கிறத வள்ளலாறு ஐம்பது வழியில் சொல்லுவார். திருவாசகத்துக்கு விளக்கம் பண்ணுறாப்புல சொல்லுவார். அகவலில் படித்தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு பஞ்சபூதங்களை பற்றி அஞ்சு வரியில் சொல்கிறாரு மாணிக்க வாசகர். ஒன்றுக்கு ஐம்பது வரி இருக்கிறார். அதனால மாதா உரத்து தக்க தசபதி எதிரில் தாயுடன்படு துக்க சாகர துயர்களை குறைத்தும் இத்திருவாசகம். அதைபோல் அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து வெளியே தாயார் பால் விட்டார். அதுக்கு வந்து கர்ப்ப காலத்திலிருந்து உண்டு. எதுவரையில் பசி உண்டுன்னா சொல்கிறாரு மரண பரியந்தம் பசி உண்டு. மரண பரியந்தம் கருவுற்பத்தி தொடங்கி மரண பரியந்தம் பசி உண்டு. மரண பரியந்தம்னா கல்லற வரையில் சாகிற வரையில். அதனால
பிறந்த பிறக்கிறது முந்தி கரு உற்பத்தியிலிருந்து 10 மாதம் தாயார் கர்ப்பத்திலேயே சாப்பிட்டு தொப்புள் பொடி வழியாக பிறந்த பிறகு பால் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு 3 வேளையும் சாப்பிட்டு சாகிற வரைக்கும் சாப்பிட்டு உடம்புல உயிர் உள்ள வரைக்கும் சாப்பிட்டு செத்துக்கிறோம். கடைசி காலத்தில் கூட ஒன்றும் முடியலன்னா ஈரத்துணியை தண்ணியை நினச்சி வாயில் போயிடாங்க. ஆகாரம் திரவாகாரமாவது கொடுக்குறாங்க. சரி, நம்ம சம்பிரதாயத்தில் இந்து சம்பிரதாயத்தில் என்ன சொல்லிட்டுதான் அதையும் சொல்கிறேன். உங்களுக்கு செத்த பிறகு வாய்க்கரிசி போடணும்னு வச்சுருக்காங்க, கருமாதின்னு வச்சுருக்காங்க, திதின்னு வச்சுருக்காங்க. செத்தவுடனே புதைக்கிறதுக்கு முன்னாடி அல்லது எரிக்கிறதுக்கு முன்னாடி வாய்க்கரிசி போட்டுருவாங்க. வாய்க்கரிசி, நான் வாய்க்கரிசிக்கு ஒரு வரலாறு தரத்தில் ஒரு புது அர்த்தம் சொல்கிறேன். ஏன் அதுக்கு வாய்க்கரிசி இது போட்டாங்கன்னா வயிற்றுக்குள்ளே போகாது. வயிற்றுக்குள்ளே போடுறதுனா அரிசியாக போடுறது இல்லை, வயிற்றுக்குள்ளே அரிசியாக போடுறோம், சோறு போடுறோம். செத்தவன்னா வாய்க்கு போடுறது அரிசி, ஆக்கி போடுற சோறு வயிற்றுக்கு போகும். ரா ரைஸ் வாயோட நிற்கும். அதனால் ஹோட்டலில் போனால் ரைஸ் கொண்டான்னு கேட்குறத இன்னிலிருந்து விட்டுருங்க. என்னுடைய கதை இருக்கு. வெளியே போனால் பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போகிறேன், பெரிய ஹோட்டலில் போகிறோம், நல்ல டீசெண்டான ஹோட்டலில் சாப்பிட்றோம். எதுக்கு எல்லாம் ரைஸ் கொண்டாங்க எனக்கு பத்திக்கிட்டு இல்லை. ரைஸ் கொண்டான்னா ஒரு பெரிய அரிசியை ஒன்று வைக்கணும். அந்த சோறு கொண்டான்னு நீ கேட்கணும் ஐயா. சோறுங்கிறது தான் அருமையான தமிழ். உட்லண்ட்ஸில் போய் சோறுன்னு கேட்டால் இந்த சாவு கிராக்கி இந்த அறுப்பு கிராக்கி எல்லாம் ஏன் இங்கே வருதுன்னு சோறுன்னு கேட்கறதுக்கு வெக்கம், அண்ணன்னு கேட்கறதுக்கு வெக்கம், சாதம்னு கேட்கறதுக்கு வெக்கம். சாதம் வைக்கட்டுமா கேட்க வீட்டிலே கேட்குறாங்க, நம்ம வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளே கேட்குறாங்க. சாதம் வைக்கட்டுமான்னு கேட்கல, சோறு போட்டுமான்னு கேட்கல, அண்ணன் பாலிக்கட்டுமான்னு கேட்கல. சோறு என்பதற்கு முட்டின்னு பேர். பெரிய வானத்தில் சோறுன்னு வருது சில இடங்களில், அங்கெல்லாம் முட்டின்னு பேர். சோற்றானை சோற்றில் வரும் சுகத்தியானை வள்ளல்பெருமான் சொல்கிறார். வள்ளல்பெருமான் சோறாக இருக்கிறான், சோற்றில் வரும் சுகமாக இருக்கிறான். சைவத்தில் சைவ சித்தாந்த நூல்களில் சைவ திருமுறைகளில் சோறு என்பதற்கு 2 பொருள். பல பொருள் கத்தாழ சோறுன்னு கூட உண்டு, மூளையில் இருக்கிறது கூட அது சோறுன்னு பேர் உண்டு. சோறுங்கிறதுக்கு நிகழ்ந்து 50 அர்த்தம் இருக்கும். அது 2 அர்த்தம் சிறந்த அர்த்தம். ஒன்று உண்ணின் சோறு, இன்னொன்று முத்திச்சோறு. சோறு போட்டால் சோறு தரலாம். வள்ளற்பெருமான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா சோறு போட்டு வள்ளலாக பெற்றாங்க. வள்ளலா சோறு போட்டு பிறந்தவர், சோறு போட பிறந்தவர், சோறு போடுறதுக்காக வள்ளலார் பிறந்தார். அதனால தான் ஒரு ஜாட முன்னாடியே காமிச்சிட்டாரு. சிவருமான சித்தரா வந்து சாப்பாடு கேட்டாங்க, அம்மா போட்டாங்க. அதனால் தனி உயிருக்கு பசி இல்லை, தனி உடம்புக்கு பசி இல்லை, தனி உயிருக்கு ஆவின்னு வேறு, தனி உயிருக்கு ஆத்மான்னு வேறு, ஆன்மான்னு வேறு, தனி உடம்புக்கு ஆவின்னு வேறு. பேய் பிசாசுன்னு சொன்னால் அது கேவலம், ஆவின்னு சொன்னால் உயிர். பேய் பிசாசுக்கு ஆவின்னு பேர், உடம்புக்கு உயிருக்கு ஆவின்னு பேர். அதனால் உயிரையும் உடம்பையும் ஒட்ட வச்சுருக்கிறது சோத்து பசை. இப்போ ஒரு ஃபார்முலா சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். பசி இல்லாத உலக துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் கண்டுபிடிச்சார். உலகத்தில் எது பெரிய கொடுமை, கொடுமைக்கெல்லாம் பெரிய கொடுமை பசி கொடுமை. புத்தர் ஒரு உண்மையை கண்டார்னு சொல்லுவார்கள், உலக துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஆசை ஆசை ஆசை. வள்ளலார் அந்த மறுக்கல, உலக துன்பங்களுக்கு ஆசை தான் காரணம். அந்த ஆசையை பெண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசைன்னு 3 பிரித்து வச்சாங்க. இந்த பொண்ணா பெண்ணாசை தான் பெருசாக சொன்னாங்க. அந்த ஆசை கூட பசி இருந்தால் கூடுமா? மானம் குலம் கல்வி வன்மை தானம் தவம் முயற்சி தாளாண்மை 9 சொல்லி தேனின் கசி வந்த சொல்லியர்மையில் காமுறுதல் 10 சொல்லி 10 பசி வந்துட பறந்து போம்னு அவையார் பாடினான்.
அதனாலே ஆசையா பசியா என்றால் ஆசை வலியதல்ல, பசி அதை விட வலியது. அதனால் புத்தர் ஆசைதான் சகல துன்பத்துக்கு காரணம் சொன்னது பொது உண்மை, உலகியல் உண்மை. ஆனால் அருளியல் உண்மை, ஆன்மீக உண்மை, பசிதான் எல்லாத்துக்கும் காரணம். கொடுமையில் பெரிய கொடுமை பசி கொடுமை. அதை உணர்ந்த வள்ளல் பெருமான் ஒரு உதாரணமாக சொன்னால் மூணு பேர், ஆசை இல்லாதவர்கள் உண்டு, பசி இல்லாதவர்கள் இல்லை. வள்ளலாருக்கு ஆசை இல்லை, பசி இருந்தது. மூணு வேளை சாப்பிட்டார், சாப்பிட்டது இல்லைங்கிறார். ரெண்டு வேளை சாப்பிட்டேங்கிறார். ஒரு வேளை சாப்பிட்டேங்கிறார். அப்புறம் அதையும் நிறுத்திட்டேங்கிறார். மதிமண்டலத்தங்களும் வாயார உண்ணுகிற காலத்திலே இந்த அங்கத்தை நிறுத்திட்டார். அதனாலே வள்ளலாருக்கு பசி இருந்தது, பட்டணத்தாருக்கு பசி இருந்தது தான் ரொம்ப சிறப்பாக சொல்லுவார்கள். இருக்கிறத்தையே கொண்டாந்து கொடுக்கணும்னாரா. அதனால் இயேசுநாதருக்கு பசி, நவீனநாயகத்துக்கு பசி, புத்தருக்கு பசி, எல்லோரும் உலக உயிர்களுக்கெல்லாம் பசி இருந்தது. ஆனால் ஆசை இல்லாதவங்கெல்லாம், ஆசை இல்லாதவர்கள் உண்டு, பசி இல்லாதவர்கள் இல்லை. ஆசை ஒரு பருவத்தில் வந்து ஒரு பருவத்தில் போகும். ஏறக்குறைய சின்ன குழந்தைகளுக்கு ஆசை இல்லை, நர்சரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஆசை அதிகமாக இருக்காது. பேப்பர் பென்சில் விளையாட்டு பொருள்கள் ஆசை இருக்கும். ஹைஸ்கூல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஆசை ஏறும். காலேஜ் ஸ்டேஜில் கொஞ்சம் ஆசை அதிகப்படும். அவனை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஆசை அதிகப்படும். 60 நிமிஷம் வரைக்கும் ஆசை அதிகப்படும். 60 மேலே ஆசைப்பட்டாலும் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டாலும் உடம்பு பாடி ஆக முடியாது. அப்புறம் அந்த ஆசையெல்லாம் குறைஞ்சி போகும். வயசாக வயசாக ஆசை குறையும். வயசு ஏற ஏற அதை வருடாறு வார்த்தைய பருவம், வாலிப பருவம், சிசு பருவம், அப்படி எல்லாம் சொல்லி உபதேசத்தில் வளர்க்குறார். அதனால் ஆசை ஒரு பருவத்தில் வந்து ஒரு பருவத்தில் போகும் வரும் என்று சொல்லாவிட்டாலும் ஏறி குறையும். பசி அப்படி இருக்கார் கரு உற்பத்தி காரணம் வந்து கடைசி வரையும் இருக்கார். ஆசை இல்லாதவர்கள் உண்டு, பசி இல்லாதவர்கள் இல்லை. ஆசை ஒரு பருவத்தில் வந்து ஒரு பருவத்தில் போகும், பசி அப்படி இல்லை. இன்னொன்று கடைசியாக பெரிய விஷயம், ஆசை ஒரு உயிரை கொல்லாது, பசி ஒரு உயிரை கொல்லும். பசி உயிரை கொள்ளும், பசி உயிர் போகிறது கேட்குறாங்க. பசி உயிர் எடுக்கிறது சொல்கிறான், ஆசை உயிர் எடுக்கிறதுன்னு சொல்கிறாமா? ஆசை உயிர் போகுதுன்னு சொல்லி தெரியல வந்து யாராவது போடுவாங்களா? ஆசைகள் கேட்குறாங்க, பசி உயிர் எடுக்கிறது, பசி உயிர் போகிறது, ஆசை உயிர் போகணும்னு கேட்க முடியுமா? அதனால தான் ரெண்டு செயின் சொன்னாங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு. இது புறநானூற்றில் 19வது பாட்டில் ஒரு வரி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு. இதே வரி எழுத்துக்கு எழுத்து மணிமேகலையில் வரும். ஒரு இடத்துக்கு ரெண்டு இடமாக உண்டி கொடுத்தவர்கள் தான் உயிர் கொடுத்தவர்கள். இது மணிமேகலையிலே வருது, புறநானூற்றிலே வருது, ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம். இதுதான் வள்ளலார் இருக்கிற இடம். அதனாலே மக்களுக்கெல்லாம், உலக உயிர்களுக்கெல்லாம் சைவ சாப்பாடாக வந்து ஜீவகான உலகத்தில் சொல்கிறாரு. சிங்கம் புலி நாய் நரி எல்லாம் சைவமாக வளர்க்கவாங்க. என்னுடைய திறனாய் இப்போ இருக்கிற நான் எழுதியிருக்கிறேன். நம்ம சிவகாம் சுந்தரின்னு ஒரு பொண்ணு இருந்தது இல்லை, தஞ்சாவூர் பாடத்தில் சிவகாம் சுந்தரி. அந்த சிவகாம் சுந்தரோடைய அப்பா பழனியாக இருக்குங்க. அவர் ஒரு நாய் வளர்த்தார், நாய் வளர்த்தார் அவர் வீட்டில். பக்கத்து வீட்டுக்காரர்கள் அந்த நாய்க்கு சைவ நாயின்னு பேர் வச்சுருந்தார். அது அசைவம் தொடாத நாய், அசைவம் தொடாத நாய். நான் பார்த்துருக்கிறேன், நான் கண்ணால் கண்ட உதாரணம். நாய் சைவமாக இருந்திருக்கு ஒரு சன்மார்க்கி வீட்டில். அதனால் சன்மார்க்கிகள், அதாவது நாய் வளர்க்குறது கொள்கை அல்ல, நமக்கு சன்மார்க்கிகள் நாய் வளர்க்கப்படாது நியாயமாக. அதாவது அது அந்தனர் இல்லம் கோழிகள் நாய் பூதல் இல்லைன்னு ஆச்சார கோவிலாக பாடியிருக்காரு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பீப்புள் சைவ சாப்பாட பரம்பரையாக சாப்பிட்றவர்கள் நாய் வளர்க்க மாட்டார்கள், கோழி வளர்க்க மாட்டார்கள். அது பழைய காலத்து நாகரிகம், சங்க இலக்கியத்திலேயே சொல்லப்பட்டது. இதெல்லாம் ஜாதியோடு கூட வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, பண்பாட்டு படிப்படையிலே வந்தது. அதனால் சன்மார்க்கிகள் இந்த ஆடு கோழி வளர்க்கறது, மாடு வளர்க்கலாம், ஆடு வளர்க்கக்கூடாது. மாடு வந்து பால் கறக்க, ஆடு வந்து சோன் சோறு தான். அதனால் சன்மார்க்கிகள் வீட்டில் பசு வளர்க்கலாம், காலமாடு கூட வளர்க்குற விவசாயம் பண்ணலாம். ஆடு வளர்க்கக்கூடாது, ஆடு வளர்க்குறது சன்மார்க்கு ஏற்க முடியாது, கோழி வளர்க்குறது சன்மார்க்கு இருக்க முடியாது. அதெல்லாம் முட்டை கேரத்தான் வளர்க்குறாங்க, இறைச்சி கேரத்தான் வளர்க்குறாங்க. அதனால் வள்ளல் பெருமான் சொல்லுகிற கருத்து, இந்த ஜீவகாரண ஒழுக்கம் என்பது
உயிர் யாம் எம் உள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பழகுகல்ல வருது. எம் உள் உயிர் உயிர் யாம், எனக்குள்ள உயிர்கள் இருக்கிறன, உயிர்களுக்குள்ளே நான் இருக்கிறேன். சுருக்கமாக சொன்ன, உயிர்களிலே கடவுளை கண்டவர் வள்ளலார், உயிர்களிலே கடவுளை காட்ட வந்தவர் வள்ளலார். அதனால தான் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடுன்னு சொல்கிறார். புலி சிங்கம் முதலியவற்றையெல்லாம் சைவ சாப்பாட்டிலேயே ஆரம்ப காலத்திலிருந்து பழக்கி வளர்த்தால் அதெல்லாம் சைவமே சாப்பிட்டு வளரும்னு சொல்லியிருக்கார். இதுக்கு ஒரு உதாரணம் என்னுடைய பொறுப்பில் எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் கும்பமேளாவில் பல சன்னியாசிகள் கோடிக்கணக்கானவர்கள் கூடுவார்கள். ஒரு கும்பமேளாவில் ஒரு சன்னியாசி வந்திருந்தார். அவர் வந்து சிங்கத்தை செயினில் கட்டி காலடியில் படுக்க விட்டுருந்தார். ஒரு சன்னியாசி உட்காந்துருந்தார், காலடியில் சிங்கம் படுத்துருக்கு, அதை செயின் போட்டு கட்டியிருக்காரு, பார்க்குறவங்க பயப்படக்கூடாதுன்னுட்டுருக்காரு. என்ன சாப்பாடுன்னா பால் சோறு, பால் சோரே சாப்பிட்டு அந்த சாமியாருடைய சிங்கம் படாதது. இது 1933 கும்பமேளாவும் 36 கும்பமேளாவிலேயே பரமஹம்ச யோகானந்தர் கண்ட காட்சி. அந்த பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய ஆட்டோபயோகிராஃபியிலே இங்கிலீஷில் எழுதுகிறார், தமிழாகவும் புஸ்தகம் வந்திருக்கு. சைவ சிங்கம் வளர்ந்துருக்கு, சைவ சாப்பாடு. அது கர்ஜனை பண்ணும்போது அந்த சவுண்டு ஓம்ங்கிற மாதிரி இருக்குமா, ஓம் சவுண்டில் கர்ஜிக்குமா, பால் சோறு சாப்பிடுமா சிங்கம். இந்த சைவ சிங்கத்தை பார்த்தாவது, சைவ நாயை பார்த்தாவது நமக்கு எல்லாம் புத்தி வரணும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். சிவகாம் சுந்தர் வீட்டில் சைவ நாய், அந்த வடகிந்திய சாமியார் வளர்த்தது சைவ சிங்கம். வள்ளலாருனாலே அடையாளம் அவருக்கு சைவ சாப்பாடு. இன்னொன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஞான சபையில் ஒரு கண்டிஷனை வச்சார். என்ன கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், கொலை கொலை நீத்தவர்களே உள்ளே கூதல் வேண்டும். ஞான சபைக்குள்ளே என்டர் பண்ணோம்னாக்க அதுக்கு குவாலிஃபிகேஷன் வெஜிடேரியனாக இருக்கும். நான் வெஜிடேரியன் உள்ளே நுழையக்கூடாது, வெளியிலிருந்தே பொங்கணும். தர்மசாலையில் உள்ளே பூந்து முதப்பந்திலே உட்காந்து சாப்பிட்டு போகிறோம். கண்டிஷன் வைக்கல. பசின்னு வந்தபோது இந்த கண்டி சைவ சாப்பாடு தான் தர்மச்சாரில், ஆனால் அசைவனும் சாப்பிடலாம். நாய்க்கு சோறு போடுறோம் இல்லை, நாய்க்கு போடுறோம் இல்லை, கோயிலுக்கு போடுறோம் இல்லை. பிச்சைக்காரன் வர்றான், சைவமா அசைவமா எப்படிட்டா இருக்கா, அநேகமாக பிச்சை போடுறவங்கன்னா வெஜிடேரியன் பிச்சை போடுறாங்க கூட, நான்வெஜிடேரியன் பிச்சை யாரும் போடுறதா தெரியாது. எந்த ஊர்லாவது கணிசு வந்து போடுறோம், செய்யல் தான் போடுறாங்க, கணக்கு போடுறது போட்டுக்கிறான், பிசுக்காரத்துக்கு போடுறது பழைய சோறு செய்யல் தான் போடுறோம். அதனால யாசகத்துக்கு சோறு போடுறது, அசைவ சோறு போடுற பழக்கம் இல்லை, அவங்க சாப்பிட்றது தான் பழக்கமாக இருக்கு. அதனால சோறு மீன்ஸ் சாப்பாடு மீன்ஸ் வெஜிடேரியன் ஒன்லி, நான் வெஜிடேரியன் சாப்பாட்டை சேர்க்கப்படாது. அது குரான் தின்பது ஒரு ஒரு நல்ல சைவர் ஒரு நூல் எழுதினாங்க, அதுக்கு நல்ல பேர் வச்சார், குரான் தின்பது தீமையா அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஒரு நல்ல பரம சைவர், ரொம்ப கொழுத்த சைவர், அந்த ஆள் எழுதினார் குரான் தின்பது தீமையா அப்படின்னு ஒரு புஷ்ணம். தனித்தமிழ் விரும்பி அதுக்கு அணிந்துரை கேட்டார் என்ன, நான் அணிந்துரை கொடுத்தேன், ஏ குலால் உண்பது பாவமானு போடலாமே அப்படின்னு கேட்டேன். இந்த பாவம் புண்ணியங்களாக வேணாங்க தீவினைன்னு கேட்டுருக்கான், நான் நல்வினை தீவினை நான் தனித்தமிழ்னாங்க, சரி போகுது உண்பதுன்னு போடலாமே, குலால் உண்பது இல்லை திங்கிறது இல்லை, தீ நிற்கிறது தீனி, உண்பது உணவு, உண்பது உணவு திங்கிறது தீனி, கோழிக்கு தீனி வைக்கிறாங்க ஒழிய ஆட்டுக்கு தீனி வைக்கிறாங்க ஒழிய வீட்டு உணவு போடுறது இல்லை, அதில் மனுஷனுக்கு உணவு தான், மனுஷ உணவுன்னா சைவ உணவு, மாட்டுக்கு தான் தீனி, குரங்குக்கு தான் தீனி, முருகங்கள் தீங்கெல்லாம் தீனி, அதில் நான்வெஜிடேரியன் சாப்பாடு தீனியில் சேர்க்க முடியும், உணவில் சேர்க்கப்படாது. நான் சொன்னேன் அது அடி அடித்து இப்படியே அந்த தின்பது இடத்த கொட்டை இடத்துல போட்டு நான் என் முன்னோர்களையும் அதே எழுதி கொடுத்துட்றேன். நான் தின்பது உண்பது அப்படி சொன்னோம்.
அதனால பண்டலார் ஜீவகாருண்யத்தை உயிராக வைத்திருந்தார். ரெண்டு விஷயத்தை வரலாறு விட்டு கொடுக்க மாட்டார். நோ காம்ப்ரமைஸ், ஒபே ஆர்டர்ஸ், மிலிட்டரி டிசிப்ளின். இப்போ கூட மிலிட்டரி கூட டிசிப்ளின் இல்லாம போச்சு. நம்ம மிலிட்டரி டிசிப்ளின் வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோ காலம் கெட்டு போச்சு. வள்ளலார்கிட்ட டிசிப்ளின் எவ்வளவுன்னா, ரெண்டு விஷயத்தில் வள்ளலார்கிட்ட காம்ப்ரமைஸ்க்கு இடமே வைக்கலை. ஒன்று சாப்பாட்டில் சைவம், அது காம்ப்ரமைஸே கிடையாது. இருக்கிறவங்க வரலாம், இல்லாதவங்க போயிட்டு இருக்கலாம். அதனால சன்மார்க்கத்தில் சேர்றதுன்னா ரொம்ப கூட்டம் குறவாக்கும். சன்மார்க்கத்தில் ஏழைகள் இருப்பார்கள், பணக்காரர்கள் இருக்க மாட்டார்கள். சன்மார்க்கத்தில் கொஞ்சம் பிடிச்சவங்க இருக்காங்க, ரொம்ப பிடிச்சவங்கலாம் இருக்க மாட்டாங்க. சன்மார்க்கத்தில் கட்டவண்டி இருக்கும், சின்ன சின்ன கார் இருக்கும், கப்பல் கார்லாம் இருக்காது. இது ஏழைகள் இல்லை. அதான் உதாரணமாக சொன்னால், எந்த சினிமாவிலேயும் சன்மார்க்கத்தில் இருக்க மாட்டாங்க, எந்த பணக்காரரும் இருக்க மாட்டாங்க, எந்த கார்பரேட் கம்பெனியும் இருக்காது, எந்த ஆள் இருக்க மாட்டாங்க. என்ன என்ன அதில் இருக்காது, மறந்தோறும் மைவிடை விற்ப மட்டு வாய் திறப்ப. சண்டை இருக்கிறது மட்டு வாய் திறப்பன்னா மட்டுன்னா பாட்டில், வாய் திறப்பன்னா உடைச்சது, பாட்டில் உடைச்சது. மட்டு வாய் திறப்பவும் மை விடை விற்பவும், மயின்னா ஆடு, விடைன்னா கிடா, விற்ப மறந்தோறும். புத்தகத்தில் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கேன். வள்ளுவர் வரலாறு வாங்கி பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் எவ்வளவு அந்த புலாறு மலிந்து இருந்ததுன்னு. சங்க காலத்தில் மக்களிடையே மலிந்தது மூணையும் மூணு, ஒன்று புறா, இன்னொன்று கல், இன்னொன்று பறத்தை. கல்லை ஒழித்து, புலாலை ஒழித்து, பறத்தமையை ஒழித்து, கருணையில் விளையாமை என்பதை சொல்லி திருக்குறள் தான் முத முதல்ல யோக்கியத்தை வற்புறுத்த வந்தவர். திருக்குறளுக்கு முந்தி வந்த புலவர்கள், கவிழர் உட்பட அந்தன புலவர்கள் எல்லாம் பெரியகள் பெண்ணே எமக்கிய மண்ணே, சிறியகள் பெண்ணே தாமருந்தே மண்ணே அப்படியெல்லாம் பண்ணாங்க. ஒழுக்கத்தை முதல்ல வற்புறுத்தின வள்ளலார், வள்ளுவர், அதுக்கப்புறம் வள்ளலார். சாமியார்கள் ஆன்மீகத்துறையில், ஆன்மீகத்துறையில், சமயத்துறையில் சன்னியாசிகள், சமய அறிஞர்கள் ஒழுக்கத்தை வற்புறுத்தினால் கூட்டம் சேராது, பணம் சேராது. மற்ற சாமியார்கள்லாம் ஒழுக்கத்தை வற்புறுத்த மாட்டார்கள். ஆயிரம் பாவம் பண்ணு, ராம நாமாவை சொல்லு, கிருஷ்ண நாமாவை சொல்லு, அத்தனையும் க்ளோஸ், அத்தனையும் பஸ் பான் அப்படின்பார்கள். கூட்டம் சேரும், காணிக்க சேரும், உண்டியல் சேரும். நீ பண்ணின பாவத்தை நீயே அனுபவிக்க வேணும், நீ பண்ணிய புண்ணியத்தை நீயே அனுபவிக்க வேணும். புண்ணிய பாவ பயன், புண்ணிய பயனில் மைனஸ் ஆகாது, இதையும் நீ அனுபவிக்கணும், அதையும் நீ அனுபவிக்கணும்னு உண்மையை சொன்னால் ஒரு வய சட்டம் பண்ண மாட்டான், பைசா சேரா. இதில் தான் வள்ளலார். வேதாந்த சித்தாந்தம் மற்ற மதங்களில் எல்லாம் இந்த உண்மைகள் சொல் பயிற்சின்னு சொல்கிறது இல்லை. அதனால தான் சம்ஸ்கிருதத்துக்கு இருக்க மார்க்கெட்டு தமிழுக்கு இல்லை, வேதாந்தத்துக்கு இருக்க மார்க்கெட்டு சித்தாந்தத்துக்கு இல்லை, சித்தாந்தத்துக்கு இருக்க மார்க்கெட்டு சன்மார்க்கத்துக்கு இல்லை, காவிக்கு இருக்க மார்க்கெட்டு வெள்ளைக்கு இல்லை. நான் காவி கட்டி இருந்தேன்னா உலகத்திலேயே பெரிய சன்னியாசியாக இருக்கேன். வெள்ளை கட்டினா மார்க்கெட்டு போகிறேன், இந்திய சொல்கிறேன் மார்க்கெட் போகிறேன். உங்கள் சன்மார்க்க சங்கமெல்லாம் உண்மையை சொல்கிறது உங்களுக்கு ரூபாய் சேராது, இதுக்கு மேலே பொருளாதாரம் இருக்காது. அடிச்சிங்க கொஞ்சம் பின்ன பின்ன கலந்து விட்டு பத்து அத்தனை பண்ணு, பத்து அபிஷேகத்தை பண்ணு, பாவம்லாம் போடும் அப்படின்னு சொல்லி பாவ பரிகாரம் உள்ள வரையில் என்ன நடக்காது, பரிகாரமே கிடையாது. அதனால் பரிசுத்தமாக இருக்க வேணும், பரிகாரம் தேவையில்லை, பரிசுத்தம் வேண்டும் என்று துறைதோறும் துறைதோறும் பரிசுத்தத்தை வற்புறுத்த வந்தவர் வள்ளலார். அது பெருந்துறை உணவுத்துறை, அந்த உணவுத்துறையை வள்ளலார் விருத்தி செய்தார். இது ஜீவகாரண ஓட்டம் அற்றாவிடத்தில் புலால் நிறுத்தம் என்று சொல்லி நான் நீண்டதாக பேசியிருக்கிறேன். இந்த அனுபவத்தில் இன்னும் ஒரு உரை இருக்கிறது, அதனால் நான் சுருக்கமாக இதை இந்த அளவில் நிறைவு செய்திருக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் பின்னணி கேட்டுக்கிறாங்க, கையும் அதை கூட கொஞ்சம் கட் பண்ணிக்கிறாங்க.
அடுத்தது அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த மாநாட்டில் என்ன ஒரு சிறப்புன்னா, நான் போன மாநாடு ஆசிரியர்கள் மாநாடுன்னு நடத்தினாங்க. அப்போவே நான் சொன்னேன், இந்த ஆசிரியர்கள் மாநாடை பன்னாட்டு கருத்தரங்கமாக நடத்தணும், இந்த ரெண்டு வருஷம் தான் இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸு நேஷனல் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து அடிக்கடி நடத்துறது, ஆண்டுகளாக மாதிரி நடத்துறதுங்க. இருந்தாலும் தர்மசாலை 150 வருது, அதனால் இந்த 150 பன்னாட்டு கருத்தரங்கமாக நடத்த வேண்டும். அது கூட நம்ம பட்டமளிப்புழா மண்டலத்தில் நடத்தினா நல்லது, ஏன்னா சாஸ்திரி ஹால் இந்த பட்டமளிப்புழா மண்டலத்தில் நடத்துறதுனால சிறப்பு. அதனால் பட்டமளிப்புழா மண்டலத்தில் நடத்தணும், பன்னாட்டு கருத்தரங்கமாக நடத்தணும், 150 நடத்தணும், தர்மசாலை வச்சு நடத்தணும்னு நான் சொன்னேன். இப்போ எல்லாம் நடத்திட்டாங்க. அந்த யோகத்துறையும் நடத்துது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் நடத்துது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் வள்ளலார் கூடிய ஒரு சிறந்த பல்கலைக்கழகம். வள்ளலார் கொடுத்த கலை அப்பர் காலத்தில், சுந்தர காலத்தில், மாணிக்கவாசர் காலத்தில், வள்ளலார் காலத்தில் நடராஜா கோயில் மாத்திரம் இருந்தது. வள்ளலாருடைய கிரேஸ், வள்ளலாருடைய கொடை இங்கே உண்டாச்சு. அதே மாதிரி பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரிக்கு போகிறேனாலே என்ன அர்த்தம் அந்த காலத்தில், சைவ காலத்தில் கூட வேறு எதுக்கோ போகிறான்னு அர்த்தம். பாண்டிச்சேரி அரவிந்தர் வந்து உட்கார்ந்தார், பாரதியார் வந்து உட்கார்ந்தார், பாரதிதாசன் பிறந்தார். இதுக்கெல்லாம் விதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாலும் நம்ம வள்ளலார். நெய்வேலி, நெய்வேலி நம்ம முதல்ல உடலுக்கு வரும்போது நெய்வேலியில் ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது. ரெண்டு லைனில், ஒரு லைனில் தேர்ட் கிளாஸ் பொட்டி ஒன்றை வச்சு அந்த பொட்டியில் வீட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பொட்டியில் வீட்டுக்கு கொடுப்பார்கள். சும்மா சின்னதாக ஆரம்பிச்சுது. வள்ளலாருடைய கொடை, வள்ளலாருடைய தொழில் கொடை நெய்வேலி, வள்ளலாருடைய யோக கொடை பாண்டிச்சேரி அழகாசனம் வகையெல்லாம், வள்ளலாருடைய கல்வி கொடை ஞானக்கொடை அண்ணாமலை பல்கலைக்கழகம். இந்த பள்ளிக்கூடத்தில் சிட்டி பாபு என்று ஒரு வயசாக இருந்தார். சில பேருக்கு வயசாக சிட்டி பாபு அதேவா நீங்கள் படிக்கிறீங்களா? இவர் படிக்கிற ஒரு நிலப்பாடு இருக்கிறேன். இவங்க பணி செய்யும்போது சிட்டி பாபுன்னு வயசாக இருந்தார். இந்த அருப்பா ராஜமாணிக்கம் பிள்ளை ஒருத்தர் இருந்தார்ல தெரியுமா, அவருக்கு சென்னை சன்மார்க்க சங்கப்பதிப்புன்னு 5 ஆறு போட்டிருப்பார். சங்கப்பதிப்புன்னு திருவிழுப்பா திருவாரூர் போட்டிருப்பார். பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பு, ஆராய்ச்சி பதிப்பு, என்னுடைய பதிப்பு, செம்பதிப்பு. நாங்கள் ஆராய்ச்சி துறையில் போனவர்கள். அவர் வந்து பாப்புலர் எடிஷனாக ரொம்ப அருமையான புத்தகங்களை போட்டார். அருப்பா ராஜமாணிக்கம் பிள்ளை, பாலகிருஷ்ண பிள்ளை, பாலகிருஷ்ண பிள்ளையுடைய மனைவியார் வந்து வள்ளலார் வம்சத்தில் தூரத்தை சொந்தத்தில் வர்றவர்கள். வள்ளலாருடைய தம்பி பெண்வாரசில் வர்றவர் அருப்பா ராஜமாணிக்கம் பிள்ளை. அவர்தான் மெட்ராஸில் 32 சங்கம் ஆரம்பித்து சங்கப்பதிப்புன்னு போட்டார். அந்த அருப்பா ராஜமாணிக்கம் பிள்ளை டிராயிங் மாஸ்டராக இருந்தார். அந்த டிராயிங் மாஸ்டர்கிட்ட படித்தவர் நம்ம சிட்டி பாபு. அவர் டிராயிங் சொல்லி கொடுக்கறதுக்கு முந்தி அல்பா அவர் போர்டில் எழுதி போட்டு இதை மனப்பாடம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் டிராயிங் போடுவார். 100 பாட்டு மனப்பாடம் வயசாச்சு சிட்டி பாபு. 100 அருப்பா மனப்பாடம் அவர் சொல்லுவார். 100 பாட்டு எனக்கு மனப்பாடம், அதுக்கப்புறம் ஒரு 500-1000 பாட்டு வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் 100 பாட்டு ஒப்பிப்பே எனக்கு சொல்லி என்கிட்ட ஒரு 30-40 பாட்டு என் டைனிங் டேபிள் உட்காந்து ஒப்பிச்சார். அப்போ இருக்க வைசாசர் இருந்தது. ஒரு காலத்தில் பாலகிருஷ்ணன் ரொம்ப தர்சன பிள்ளை பதிப்பெல்லாம் இவங்க போட்டிருக்கிறதால நம்ம இவர் சொன்னார், பதிவாளர் சொன்னார். அபய தர்சன பிள்ளை 10 வாரியம் போட்டது வரலாறு சொன்னார். அப்புறம் மாப்போசியனுடைய ஒருமைப்பாடை வந்து இங்கிலீஷில் பண்ணதாக சொன்னார். பாலகிருஷ்ணன் பிள்ளையுடைய பதிப்பெல்லாம் தனக்கு பிறகு இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட இணைந்து நடத்துறதுன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டே ஃபார்ம் ஆச்சு. அது முடியாமல் போச்சு. இல்லைன்னா பாலகிருஷ்ணன் பதிப்பு வந்து தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வெளியிடுறதாக அவரே திட்டம் பண்ணியிருந்தார். அது மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்பது அதனுடைய ஃபவுண்டர் நம்முடைய ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் ஒரு இல்லற ஞானி. மீனாட்சி காலேஜ்னு ஆரம்பித்தார். டாக்டர் சாமிநாதையர் அதுக்கு பிரின்சிபாலாக கொண்டு வந்தார். அந்த மீனாட்சி காலேஜ் தான் யூனிவர்சிட்டியாக வந்தது. தண்டவாணி தேசிய வேலை பார்த்தார், தமிழிசைக்காக பண்ணார். எனவே அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்பது, அதாவது ரெண்டு யூனிவர்சிட்டி தான் அப்போ இருந்தது. முதலையெல்லாம் பின்னாடி காமராஜ் யூனிவர்சிட்டினா பின்னாடி வந்தது. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினா மெட்ராஸு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அங்கே இங்கிலீஷு, இங்கே தமிழ், தமிழுக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஆங்கிலக்கல்விக்கு பொதுக்கல்விக்கு சென்னை பல்கலைக்கழகம் என்பதுதான் 60 வருஷத்துக்கு முன்னே நாட்டில் இருந்த நிலைமை.
அது ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் இல்லறை ஞானி ரொம்ப ஈடுபாடுடையவர் தமிழ்லேயே, தமிழ் இசையில் ஈடுபாடுள்ளவர், தமிழ் இலக்கியத்தில் ஈடுபாடுள்ளவர். அண்ணாமலை பல்கலைக்கழக பதிப்பு என்று சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய மரியாதை அந்த காலத்தில். என்னுடைய நூலகத்தில் 15,000 நூல்கள் இருக்குது, அதில் கிட்டத்தட்ட ஒரு 1,000 நூல்கள் அண்ணாமலை பதிப்பு நூல்கள், அவ்வளோ நூல்கள் இருக்கிறது. அப்பேற்பட்ட பல்கலைக்கழகத்தில் இந்த சர்வதேச கருத்தரங்க வைத்திருக்கிறார்கள். அதில் ஜோடி ஜோடியாக இணையராக வந்தார்கள், இணையராக வந்தார்கள். ரிஜிஸ்டாருடைய மனைவியார் வந்தார்கள், உட்கார்ந்து நமசிவாயத்தினுடைய துணையார் கூட வந்து இந்த புத்தகம் வாங்கிட்டாங்க. எனக்கு பார்த்த உடனே மகிழ்ச்சியாக இருந்தது. வள்ளலார் எழுதுறார், அந்த அருமச்சாருக்கு 2 பத்திரிகை அடித்தார் வள்ளலார். 1 பத்திரிக்கை பிரிண்டடு, இன்னொரு பத்திரிக்கை அவர் ஹேண்ட் ரைட்டிங்லேயே சர்க்குலேஷனில் போச்சு. அந்த சர்க்குலேஷனில் போச்சு ஒரு 20 பேருக்கு போச்சு. அதில் ஒரு 10 பேர் சாமியார்கள், கொண்டாட்டிக்குள்ளே இல்லாதவர்கள், ஒரு 10 பேர் பெரிய மனுஷன். 20 பேருக்கு கையெழுத்து போட்டு தானே ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதிட்டார். அது நமக்கு காப்பி கிடைக்கல, அச்சு போட்ட காப்பி தான் இப்போ கிடச்சி புஸ்தகத்துலலாம் வருது. அச்சு போட்ட காப்பியில் அவர் ஆரம்பிக்கிறாரு, இந்த தர்மசாலைக்கு நீங்கள் குடும்ப சமயத்தில் குடும்ப சமயத்தராக புத்திரர் துணைவர் குடும்ப பிள்ளைகள் எல்லாரோடும் வந்திருக்க வேணும் அப்படின்னு எழுதுறாரு. சன்னியாசிகளுக்கு எழுதும்போது எழுதுறார் கையெழுத்துல, தாங்கள் சிஷியர்களோடு வந்திருக்க வேணும் எழுதுறார். எனக்கு பொங்கட்டிக்குள்ள கிடையாது, நான் வந்தால் சும்மா இருந்தார், என்னுடைய சிஷியரோட வரணும். சிஷியன் இல்லை, அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடாவது வரணும். நான் ஃப்ரெண்ட்ஸு 4 பேரை அழைச்சிருக்கிறேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலியோடு வரணும். தனிநபர் சரியாக தட்டி ஆம்பளையாக அவங்க மட்டும் வந்து உட்காந்துக்கிறது கூடாது. சன்மார்க்கத்தில் பெண்களும் வரணும். அதனால தான் சொல்கிறாரு, மடந்தையரும் பாடகத்தால் மடந்தையரும் சன்மார்க்க பயன் பெற்றுடாங்கிறார். தனிநபர் சத்தியாகிற மாதிரி மறப்படாது. இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, தம்பதி சமயங்களாக, அது தம்பதினு சொல்லக்கூடிய இணையராக வந்திருந்து நடத்தினார்கள். கை நிறைய புத்தகம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. எந்த கான்ஃபரன்ஸ்லையும் கை நிறைய புத்தகங்கள், எந்த கான்ஃபரன்ஸ்லையும் இவ்வளோ புத்தகம் கிடைக்காது. போன கான்ஃபரன்ஸ் கூட உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் உங்களுக்கு இந்த 1,500 ரூபாய் கட்டணம் வச்சுருக்காங்களே, அது பெரும்பாலும் இந்த புத்தகத்துக்கே சரியாக போகும். ஒரு 1,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு புத்தகமே கொடுத்துருக்காரு. கை நிறைய பை நிறைய அறிவை விருத்தி செய்யப்படும். சன்மார்க்கத்தில் ஞான சபையில் கூட்டம் குறவு, தர்மச்சாலை ஜாஸ்தி, தர்மச்சாலை வயிறு, எல்லாருக்கும் புரியுது ஜாஸ்தி. இங்கே புரியுறது கஷ்டம், குறவு. அதை விட படிக்கிற கூட்டம் குறவு, படிக்கணும். சன்மார்க்கத்தில் படிப்பு அதிகமாக வேணும், அறிவை விருத்தி செய்ய வேணும். அதுக்கு தான் உங்களுக்கு 8 லட்சமாக புத்தகம் கொடுத்துருக்காங்க. அறிவை விருத்தி செய்வதற்கு இந்த ஒரு 6-7 வருஷத்துக்கு முந்தி வெற்றி என்று ஒன்று ஆரம்பித்து நம்ம நமசிவாயமும் பாண்டரங்கனும் ஜோதியும் சேர்ந்து வெற்றியை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்துகிறார்கள். 2 வெற்றி மாநாட்டை நடத்திவிட்டார்கள், ஆசிரியர்களாக நடத்தினார்கள், எட்டு சங்கராக நடத்தினார்கள், கனடாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். வெற்றி அதுக்கப்புறம் பெண்ணாடத்தில் முத்து ஜோதி அவர் ஒரு கிளாஸ் ஆரம்பித்து நடத்துகிறார், அதுவும் அறிவிப்பணி தான். இந்த அறிவிப்பணியெல்லாம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முந்தி கிடையாது. நான் என் காலத்தில் எனக்கு வயசு இப்போ 84, இந்த 66 வயசுல தான் நினச்சேன் இப்படி சில பணிகளை செய்ய வேணும் என்று நினச்சி. அதுக்கு அந்த காலத்தில் ஒத்து வரல, சர்க்கம்ஸ்டான்ஸுக்கு அமையல. இப்போ இந்த குரூப்புக்கு வெற்றி குரூப்புக்கு அமைஞ்சிருக்குது, பெண்ணாடத்துக்கு அமைஞ்சிருக்குது, நல்லா எழுதுகிறார்கள். நீங்கள் வெற்றியிலையும் நீங்கள் சேர்ந்து கொள்ள வேணும், பெண்ணாடத்திலையும் சேர்ந்து கொள்ளும், அறிவு பெருக்கத்தை வர வேணும். ஞானசபை வைத்த வளர்க்கறதுக்கு நிறைய கிடைக்குது. அன்னதானத்துக்குன்னா 1 லட்சமாக கொடுப்பார்கள், ஞானதானத்துக்குன்னா கொடுக்க மாட்டார்கள். நானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கிறேன். அன்னதானத்துக்கு தர்மச்சாலைக்கு நான் திட்டம் போட்ட போது, நான் ட்ரெஸ்ஸே ஆரம்பித்து திட்டம் போட்ட போது சிம்பிளாக போட்டேன். இன்றைக்கி 15 கோடி ரூபாய் சேர்ந்துருக்கு. 15 கோடி ரூபாய் அன்னதானத்துக்கு நான் ட்ரெஸ்ஸே ஆரம்பிப்பறம் என்னுடைய ஸ்கீமில் ஆரம்பித்து சேர்ந்து கோஆபரேட்டிவ் பேங்கில் டிபாசிட்டாக இருக்குது. நான் புஸ்தகம் போடுறதுக்குன்னு போய் எல்லாத்தையும் கேட்டேன், 15 லட்சத்துக்கே முடியல. அன்னதானம்னா 15 கோடி கிடைக்குது, புஸ்தகம் போடணும்னா 15 லட்சம் கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி காலத்து நீங்கள் சைமல்டேனியஸாக ரெண்டையும் வளர்த்துகளும் வளர்க்குற வெற்றியை பாராட்டி என்னுடைய ஆட்சியை மையக்கருத்துறையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வாழ்க.